ட்விட்டரில் தன்னை கிண்டலடித்த ரசிகருக்கு சரியான பதிலடி கொடுத்துள்ளார் ஷிவாங்கி. சமீபத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான டான் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து வெள்ளித்திரையில் நுழைந்துள்ளார் ஷிவாங்கி. தற்போது ஏராளமான திரைப்படங்களை கையில் வைத்துக் கொண்டு பிஸியாக நடித்து வருகிறார். விஜய் தொலைக்காட்சியில் எத்தனையோ ரியாலிட்டி ஷோக்கள் வந்தாலும் ஒரு சில நிகழ்ச்சிகள் மக்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் 3 வருடமாக ஒளிபரப்பாகி வரும் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைத்துள்ளது. முதல் சீசனுக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து தற்போது 3வது சீசன் ஒளிபரப்பாகி வருகிறது. அதற்கு முக்கிய காரணமே இந்நிகழ்ச்சியில் வரும் கோமாளிகள் தான். இந்நிகழ்ச்சி மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் ஷிவாங்கி. தற்போது நிகழ்ச்சியில் புகழுக்கு நிகராக ஷிவாங்கி வேற லெவலில் என்டர்டைன் செய்து வருகிறார். பிரபல பின்னணி பாடகியான பின்னி கிருஷ்ணகுமாரின் மகள்தான் ஷிவாங்கி. போன வாரம் வெளியான ஷோவில் இவர் வரவில்லை. இதனால் இந்த வார நிகழ்ச்சியில் ஷிவாங்கி கண்டிப்பாக கலந்து கொள்வார் என்று ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த வார நிகழ்ச்சியிலும் இவர் வரவில்லை. அண்ணனின் திருமணத்திற்காக சென்றுள்ளதால் இந்நிகழ்ச்சியில் இவர் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும், அவருக்கு பதிலாக சரத் அவர்கள் இந்த வார கோமாளியாக பங்கேற்றிருக்கிறார் என்ற காரணத்தை நேற்றைய எபிசோடில் தொகுப்பாளர் ரக்ஷன் கூறியிருந்தார். இந்நிலையில் குக் வித் கோமாளி ரசிகர் ஒருவர் ட்விட்டரில் இந்த வாரம் ஷிவாங்கி வரவில்லை, இதனால் ஓவர் நடிப்பு இருக்காது என்பது போல பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ஷிவாங்கி, இல்லாத என்ன பத்தி வெறுத்து பேசுவதற்கு இருக்கிற செம்ம கோமாளிஸ் பத்தி பேசினா இன்னும் சூப்பரா இருக்கும், யோசித்து பாருங்கள் ப்ரோ என பதிவிட்டுள்ளார். சிவாங்கிய விமர்சித்த அந்த நபரை நெட்டிசன்கள் திட்டி தீர்த்து வருகிறார்கள். இந்த மாதிரி நியூஸ் கண்டியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.